ஆனா அது இப்படிதான் வரணும். ஒரு மரணத்தின் போதுதான் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கான அவ்வளவு அடையாளமும் அதுக்குள்ள இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் இருக்கிற ரசிகர்கள் மாறுபடுவாங்க. சில பேர் வந்து அந்த நடிப்பை ரசிச்சிருப்பாங்க, சில பேர் அந்த நடிகருடைய அறிவை ரசிச்சிருப்பாங்க. ஆனா விஜயகாந்த் சாருடைய ரசிகர்கள் எல்லாருமே அநேகமா அவருடைய மனிதாபிமானத்துக்கு மட்டுமே அடிமைகளா இருப்பாங்க. அந்த வகையில் நான் வந்து அவருக்கு தீவிர ரசிகன். இப்ப கை தட்டுற உங்க எல்லாருடைய மனசுக்குள்ளையும் விஜயகாந்த் சார் வந்து இன்னைக்கு அவர் அடக்கம் செய்ய போறது உங்களுடைய இதயங்களுக்குள்ளதான், நம்மளுடைய இதயங்களுக்குள்ளதான் நம்ம அடக்கம் செய்து போறோம். அதனால அவர் நம்மளை பிரிந்து விட்டார் இல்ல, உடனடவுல பிரிந்து நம்ம மனதிற்குள்ள வரப்போறாரு. நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, இன்னைக்கு அஞ்சலி செலுத்துறோங்கிற பேர்ல இன்னைக்கு ஒரு நாளோட இது விட்டுடாம அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாமே, அவர் நல்ல காரியங்கள் செஞ்சதுங்கிறது அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இல்ல, அவர் சினிமாவுக்காக வாய்ப்பு தேடும் போது அந்த ரோஹிணி லாட்ஜ் தீநகர்ல இருக்கு, அங்க இருக்கும்போதே அவருக்கு இருக்கிற மிக குறைவான வசதிகளோட ஒரு பெரிய கேரியர் வரும். அதுலதான் எல்லாருக்கும் அவர் உணவு பரிமாறிட்டு சாப்பிடக்கூடிய ஒருத்தர். என்னுடைய முதல் படம் ஆரம்பம் காலையில 6 மணிக்கு தாரண்டார் நகர் சைதாப்பட்டுன்னு ஒரு இடத்துல 4 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு படுத்து காலையில் 6 மணிக்கு என் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாரு. காலையில் அவர் தான் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு கிளாப் அடிச்சு ஆரம்பிச்சு வச்ச ஒரு மனிதர். இதை வந்து வாழ்நாள் போற நான் மறக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் இருந்துட்டே தான் இருக்காரு. நான் அவருடைய துணைவியாருக்கு கூட நான் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, போன மாசமும் சொன்னேன், நீங்க மனைவிங்கிறதுக்கு மீறி ஒரு தாயம் மாறி அவருடைய விஜயகாந்த் சாருக்கு ஒரு தாயாவே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க பாதுகாத்ததுனாலதான் இந்த சோகம் நம்ம இவ்வளவு லேட்டா வந்திருக்கு. இல்லாட்டி இந்த சோகம் நமக்கு என்னைக்கோ வந்திருக்கும். இப்போ நான் அவங்க கிட்ட அதுதான் சொன்னேன், அவங்களே என்கிட்ட அதான் சொன்னாங்க, ஒரு தாயின்னு சொன்னீங்களே தாய் மாதிரி பாத்துட்டேன்னு சொன்னீங்களேன்ட்டு. அவ்வளவுதான் முடியும், நம்மளால வந்து மனித சக்தின்றது அவ்வளவுதான். அதை மீறி அவர் செய்த அந்த மனிதனைய பணிகளை நம்ம மீண்டும் தொடரணும், அது ஒண்ணுதான் நம்ம அவருக்கு செய்யற அஞ்சலியா இருக்க முடியும். நன்றி.